சயின்ஸ் டுடே எபிசோடில் முத்துக்கு வந்து ரெண்டு கார் பிடிச்சிருக்கு. மீனாவை செலக்ட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறாங்க. மீனா வந்து இப்போதைக்கு கார் வாங்க வேண்டாங்க, அத்தையும் மாமாவும் பேசிக்கிறது இல்லை, அவங்க பேசினதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும் தானே, ஒரு ஆளை நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்து அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாரு. விஜயா வந்து ஸ்ருதியை வந்து பார்வதி கிட்ட திட்டுறாங்க, நான் போய் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, ரொம்ப பேசுகிறாவ, எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து டப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து சொல்கிறாரு, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும் மேம் சொல்லிட்டு சொல்கிறாரு. பார்த்தா பேபி வந்து பிறக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, அதுதான் அவங்க டப் பண்ண போகிறாங்க. அதை நினச்சி ஸ்ருதி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க, நான் பிறக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து அவங்க டப் பண்ணதே நினச்சி அப்செட்டாக வீட்டுக்கு வராங்க. மீனாவும் ரோபினும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தமே அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, இதுமாதிரி எனக்கு குழந்தை பேத்துக்கணுன்ற ஐடியா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வாமிட்டிங் வரும், அதுக்கப்புறம் வெயிட்டு போடுவோம், 6 மந்த்துக்கு அப்புறம் நம்மளால் நிற்க கூட முடியாது, உட்காரணும் தான் நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரோகிணி வந்து சொல்கிறாங்க. மீனாவும் ஸ்ருதியும் ரோகிணியை சந்தேகமாக பார்க்குறாங்க. ரோகிணி வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. தேங்க்யூ.